உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, அவன் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ராடு உலகத்தில் யாருமே கிடையாது. ஐ திங்க் வி ஸ்டார்டட் த ஷூட்டிங் பை 6 o'clock அண்ட் ஐ திங்க் வி ஃபினிஷ்ட் ஆஃப் ஒன்லி பை 3 o'clock வித் 24th டேக் ஓகே ஆச்சு. நான் வந்து எப்பயுமே கில்லர் இன்ஸ்டிங்கோடு ஆக்ட் பண்ணுவேன், எதிராளி யாராக இருந்தாலும் கொண்டுட்டு தான் நடிக்கணும்னு நினச்சிக்குவேன் நான். ஏன் பெரும்பாக்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சென்னை, இது நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அங்கிருந்து ஆஃபீஸ் ஜஸ்ட் 10 minutes டிரைவ். நம்ம அர்ஜுனுக்கு நல்ல ஸ்கூலிங் இருக்கு, உங்களுக்கும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் சரௌண்டட் பை நேச்சர், குட் லைஃப் ஸ்டைல், நல்ல வீடு, அதுவும் மல்லிஸ் கிட்ட இருந்து. World class quality homes at Ashira, the best investment destination in Chennai by Mullis, Chennai's builder. Good choice. அடுத்து வந்து பிசாசு is going to start. பிசாசு இப்போதைய சூழ்நிலையில் இவ்வளவு லிமிட்டேஷன்ஸ்க்கு மத்தியில் பாடல்கள் இல்லாமல் புதுமுகங்களை வச்சு ஒரு அற்புதமான படம் கொடுத்த மிஸ்கினுக்கு பாராட்டுக்கள். 2014 பலவிதமான படங்கள் பார்த்தோம், லார்ஜர் தேன் லைஃப்ல இருந்து எமோஷனல் பிலிம்ஸ்ல இருந்து கருத்து சொல்ற படங்கள்ல இருந்து எல்லா படங்களையும் பார்த்தோம். அந்த விதத்துல நம்ம கண்டிப்பான முறையில பிசாசு படத்தை மட்டும் பயத்துல கூட ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஒரு ஹாரர் படம் இப்படியும் ஒரு நாவல் டச்சோட கொடுக்கலாம் என்று மிஸ்கின் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. வருஷத்தோட முடிவுல வந்தாலும் ஒரு முக்கியமான படமா பிசாசு அமைஞ்சிருக்கு. பிசாசு 2014 ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். மிஸ்கின் சார் ஐ திங்க் ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் மேக்கர், ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம் மேக்கர்லாம் தெரியும். பிசாஸில் ஐ திங்க் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு ஹாரர் ஃபிலிமை கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலாக ட்ரிவன் பண்ணி கண்டிப்பாக யூ டெவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நம்ம பயப்படுறத விட்டுட்டு நம்ம வந்து வி ஸ்டார்ட் ஃபீலிங் ஃபார் தட் கேரக்டர். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸ், லீட் ஹீரோவும் சரி, ராதா ரவி சார் சரி, அம்மா கல்யாணி மேடம் சரி, எல்லாருமே வெரி குட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் மிஷின்ஸ் வாங்கியிருப்பார். ஐ திங்க் ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மியூசிக் டைரக்டரும் கேமராமேன் வைடாங்கல் ரவிசங்கரும் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப நல்லா அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க மிஷின் சாரோட ஸ்கிரிப்டை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ திங்க் யூ ஹார்ட் ஒர்க் பெய்டு. பிசாசு இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஐ கால் மிஸ்டர் சுப்ரமணியம், டிரெக்டர் behindwoods.com டு ஆனர் ஆர் சீஃப் கெஸ்ட். ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். ஐ கால் மிஸ்டர் தனஞ்சயன் சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு behindwoods டீம். வருஷம் முதல்லேயே இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது, 2014 வெளிவந்த முக்கியமான திரைப்படங்களை மறுபடியும் ஸ்க்ரீன் பண்ணி அந்த யூனிட்டோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இந்த படங்களை திருப்பியும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த விழாவும் மிக சிறப்பான ஒரு விழாவாக வந்துட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் தி டீம் மெம்பர்ஸ் ஆஃப் பிசாசு ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு செலப் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு பிசாசு படத்தை பற்றி. சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் ரிகிங் சொல்லுவாங்க. ரிகிங்னா ரோப் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஷார்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கோஸ்ட் வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளோயிங்காக ஒரு சின்ன மூமெண்ட் கூட தெரியாது, எங்கே எப்படி ரிக் பண்ணாங்கன்னு கூட தெரியாமல் ரொம்ப பியூட்டிலாக பண்ணியிருந்தாங்க. நான் மிஸ்கின் சார்கிட்ட ஃபோன் பண்ணும்போது கூட அதான் பேசிகிட்டு இருந்தேன், சார் அது எப்படி பண்ணிங்கன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ திங்க் அது வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஐ திங்க் மிஸ்கின் சார் டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிகிங்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். இந்த கேள்விக்கான பதில் ரவிராய் சார் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பறந்து வர மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஏற்கனவே முகமுடியில் வந்து ஹாங்காங்கில் இருந்த ஒரு ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் வந்து ஒர்க் பண்ணார் அந்த படத்துக்கு. அவரை போய் மீட் பண்ணார் வித் த ஸ்டோரி அண்ட் ஸ்டோரி போர்ட் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் வந்து ஹி கேவ் அன் ஐடியா. அது எப்படின்னா, அந்த மேலே வந்து ஒரு பெரிய அயனில் ராட்ல வந்து ஒரு ரவுண்டாக வந்து எவ்ரி 10 feet ஒரு புள்ளி மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அந்த புள்ளி ரோப்ஸ் எல்லாமே வந்து ஹாங்காங்லேருந்து கொண்டுட்டு வந்து, ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து ஒரு ரவுண்டாக அப்படி வந்து ஃபைனலாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்காக ஐ திங்க் இந்த பிரயாகா ஹீரோயின் வந்து ஒரு 2 days ரிஹர்சல் பண்ணாங்க. அந்த ஃபைனல் டே ஷூட் பண்ணும்போது வி ஸ்டார்டட் த ஷூட்டிங் பை 6 o'clock அண்ட் ஐ திங்க் வி ஃபினிஷ்ட் ஆஃப் ஒன்லி பை 3 o'clock வித்
24th டேக் ஓகே ஆச்சு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபைனலாக வரும்போதே வால்லெல்லாம் வந்து மோதி இந்த பொண்ணுக்கு ரெண்டு மூணு வாட்டி அடியெலாம் பட்டுருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் அப்படியே அழுதுட்டாங்க அந்த சமயத்தில். ஸோ அப்படி தான் அந்த சீன் ஷூட் பண்ணோம். ஸோ ஹவு டிட் யூ கிரியேட் த ஐஸ் பாக்ஸ்? ஸோ ஆக்சுவலாக அது வந்து இட்ஸ் நாட் அன் ஐஸ் பாக்ஸ், அக்ரிலிக்கில் பண்ணப்பட்டது அது ஆக்சுவலாக. பட் அதுவே வந்து என்னென்னா எத்தனை எம்எம்ல பண்ணால் ஐஸ் லுக் இருக்கும் அப்படின்றத வந்து அதையும் ஒரு 5-6 டைம்ஸ் வந்து பிளான் பண்ணி சின்ன சின்ன பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து அதை கிரைண்ட் பண்ணி ஐஸ் மாதிரி நியரஸ்ட் ஃபீல் கொண்டுட்டு வர மாதிரி பண்ணி பார்த்தோம். பட் ஃபைனலி வி காட் இன் டு தட். இந்த பிசாசுன்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே பயப்படுறாங்க. உங்களுக்கு மட்டும் அந்த பயம் இல்லை பிசாசை பார்க்கும்போது? அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணோட ஃபாதர் நீங்கள் தான், பட் அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஒரு துளி கூட இல்லாமல் இருக்கு இல்லைங்களா? அந்த கேரக்டர் எப்படி கன்சீவ் பண்ணீங்க? நீங்கள் இதை கேட்டது இன்னும் நாங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ண மாதிரின்னு நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் எனக்கே தெரிஞ்சுக்கிச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னு நான் நடிக்கணும். அதில் எல்லா பெருமையுமே இயக்குனர் மிஸ்கின், எனக்கு ஒன்றுமே கிடையாது அதில். ஒரு ரெண்டு தடவை அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் என் பொண்ணு தானே அது, அதுக்கு நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று ஒன்று, என் பொண்ணு அந்த வீட்டில் இருக்குது, நீ வந்துருமா என் வீட்டுக்குன்னு உயிரோடு இருந்து எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கூப்பிடணும்னு நாங்கள் பிளான் பண்ணேன். நான் என் உள்ளுக்கே வந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன். நான் வந்து எப்பயுமே கில்லர் இன்ஸ்டிங்க்டோடு ஆக்ட் பண்ணுவேன். எதிராளி யாராக இருந்தாலும் கொண்டுட்டு தான் நடிக்கணும்னு நினச்சிக்குவேன் நான். அதனால் பசங்க புதுசெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். நான் எப்படி நல்லா நடிக்கணுமே ஒரு சுயநலத்தோடு தான் இருப்பேன் நான். அதையும் டைலாக் வந்து மிஸ்கின் ரொம்ப நல்லா பண்ணது என்னென்னா, ஒரு சாதாரணமாக இல்லாமல் என் தெய்வமே என் கண்ணு என் சாமியே வா சாமி வீட்டுக்கு போயிடலாம் சாமி அப்பாவுக்கு இடுப்பு இல்லைங்க சாமி, இதெல்லாம் வந்து டைலாகாக போட்டாங்க. நடித்ததை விட என்னென்னா டப்பிங் தான் எக்ஸலண்ட்டான ஒர்க்கு என்னதில். நான் ஏன்னா டப்பிங்கில் பிசிறு போட்டேன், அந்த ஹூட்லிங் இருக்கணும். இது அண்ணாமலையில் தான் நான் செஞ்சேன் முத முதல்ல. அதாவது கூட்டி கழிச்சு பாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி படிக்கட்டில் ஏறி இறங்கும் போது அந்த சீனில் அவனா நம்ம அந்த அண்ணாமலையான்னு பார்த்துருவாங்கன்னு அப்படி போடுவோம் வாய்ஸை. அந்த சகோதரி கேட்ட ஒரு கேள்வி இப்போ இவரை பார்த்து கேட்டுச்சு, எப்படி அது ஐஸ் மாதிரி பண்ணீங்கன்னு. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும், அவர் அவ்வளோ விளக்கம் கொடுத்தாரு, தெரிஞ்சுக்கங்க சினிமாவில் வர்றதெல்லாம் உண்மை அல்ல. அதான் தெரியும், அதில் நல்லவனாக இருக்கலாம் நல்லவன் இல்லை, கெட்டவனாக இருக்கிறவன் தான் நல்லவன். சார், ஓனாய் மாட்டுக்குட்டி முடிஞ்ச உடனே ஒரு ஃபங்க்ஷனில் நினைக்கிறேன், எப்போ என்ன நடிக்க கூப்பிட போகிற அப்படின்னு விஷயம் சார்ட்ட கேட்டிங்க, ஆனால் நெக்ஸ்ட் ஃபிலிமே கூடுவார்னு எதிர்பார்த்தீங்களா? நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். சரி, நான் கேட்குறது வந்து எப்பயுமே எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நான் கேட்குறது வந்து வாய்ப்பல்ல. நான் வந்து 296 படம் முடிச்சிட்டேன். மிஸ்கிந்துடைய ரெண்டு மூணு படம் முன்னாடி படம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்த படம். நான் அதனால தான் மிஸ்கிந்து கிட்டே சொன்னேன், யோ அடுத்த படத்தில் கூப்பிடுவேன்னு சொல்லி. நீ எப்போ போய் நல்ல வேஷம் கொடுக்க போகிறேன்லாம் கேட்டேன் நான். மிஸ்கிந்துக்கு இருக்கிற திறமை ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்கின், நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா என்னை விட ரொம்ப சின்ன பையன், என் மகன் வயசு. அந்த கேர்ள் வந்து அவங்க அப்பாவை விட்டுட்டு அந்த பையன் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. அவ்வளோ லவ் இருக்கும், பட் அந்த லவ்வோட ரீசன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஃபுல்லாக ஆஃப்டர் லவ் போயிருப்போம். ஸோ இதே எனி ரீசன் இருக்குது சார் அதில்? லவ் உங்களுக்கு டீப்பாக ஃபீல் பண்ணுங்க. இல்லை நம்ம ப்ராப்ளமே அதான் சார், லவ்வில் போய் சொல்லிக்கிட்டே இருக்குது. உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? அவன் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ராடு உலகத்தில் யாருமே கிடையாது. வி ஆல்வேஸ் பிலீவ் அவர் லாங்குவேஜ் டு எக்ஸ்பிரஸ் எவ்ரி திங். எனி ஆர்ட், ஒரு படைப்பும் ஒரு அந்த படைப்பை ரிசீவ் பண்ணுறவனும், அதாவது ஆடியன்ஸ் ஒரு ரீடர் ஆர் ஆன் லுக்கர் ஆர் எனிபடி, ஹஸ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட். த ஆர்ட் ஷுட் நாட் நரேட். த வெரி வேர்ட் நரேட் கம்ஸ் ஃப்ரம் டு டெல், நரேர்னா டு டெல்னு அர்த்தம். நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ ஒரு பொண்ணு வந்து இப்படி லைட்டாக ஒரு பொண்ணை பார்த்துச்சுன்னா அது லவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி. அது வந்து ரெண்டு வருஷம் என்ன சரியாகவே பார்க்கல, என்ன டேரெக்டாக வந்து சொல்லவே இல்லை, லவ் லெட்டர்லாம் கொடுக்கல, எஸ்எம்எஸ்லாம் உங்களுக்கு அனுப்பலன்னு சொன்னால் அது லவ் கிடையாது. அப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அது கரெக்டாக லேவலில் தெரிந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் யாரோ ஒரு பொம்பளையை பார்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலி. இட் ஹாஸ் டு பி வெரி வெரி சட்டில். சி, இந்த சட்டில்ன்ற வார்த்தையை நீங்கள் வந்து ஆர்ட்டில் தான் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில் சட்டிலிட்டியே இருக்காது. எனக்கு இதுவே ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. சொல்ல போனால் படம் ஃபுல்லாக நிறைய சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. அவள் கையை பிடிக்கிறான், அப்புறம் முத முத சீன் வந்து அவள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். சாகும்போது ஏதாவது ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்குமா? ஃபஸ்ட்டு ஷாட்டு கண்ணில் வந்து ஒரு பெரிய தெளிவு வந்துருச்சு. அந்த கண்ணை பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஷாட்டு. வை ஐ ஷோட் த ஐஸ், அந்த ஐஸில் இருக்க தெளிவை நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பார்க்கவும் முடியாது.
அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லவ் சொல்லிட்டான், சிரிக்கிறான். அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், என்ன சொல்கிறேன்னா, இல்லைப்பா நான் இன்னும் பார்க்கல, என்ன ஒரு காதலனை பார்க்க இப்போ பார்த்துட்டா, அதனால் சிரிப்பு வருது. என்னென்ன ஐரணி பாருங்கள், லைஃப்பில் முதல் ஐரணி, சரி என் காதலனை பார்த்துட்டேன் ஆனால் நான் சாக போகிறேன், என் காதலனை பார்த்துட்டேன் ஆனால் அவன் தான் என்னை கொலை பண்ணவன், அதனால தான் போய் கையை பிடிக்கிறான். அப்போ எழுதும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் நான் கஷ்டப்பட்டேன், என்ன வார்த்தை எழுதுறது கையை பிடிக்கும்போது. அப்புறம் எல்லா பெண்களுக்குமே முதல் கதாநாயகன் அப்பா தான், ஸோ அதனால் பான்னு சொன்னேன். ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக் டெக்னிக்ஸ் பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாஷ்பேக்ன்றது ஒரு கதையில் ஒரு ஓட்டம் போயிட்டே இருக்கும்போது, இப்போ சித்திரம் பேசில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதை போகும், ஒரு பையனை ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுவான், அவன் சிவிலைஸ் ஆகிருப்பான் பொறுக்கியாக இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த பெண்ணை காதலிப்பான், அந்த பெண்ணை அவனை காதலிப்பான், கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸ் வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உண்மை தெரியுது, அந்த ஒரு உண்மையை மறைக்கப்பட்ட ஒரு பகுதியை ஒரு எழுத்தாளன் கொண்டாந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயத்தை, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஒரு தேர்ட் ஆக்டில் கிளைம்பிங் த மேக்சிமம் முன்னால் அந்த படிக்கட்டில் நான் வைக்கிறேன் அந்த 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 டீட்டெயிலை. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் ஷாக்கிங் த ஆடியன்ஸ் அண்ட் த கேரக்டர் ஹூ இஸ் இன் தட் ஆக்ஷன். த ஃப்ளாஷ்பேக் இஸ் த வே டு டெல் அ ஸ்டோரி. அந்த முக்கியமான அந்த அந்த ஒரு பகுதியை எந்த இடத்துல நீங்கள் ஃப்ளாஷ் நீங்கள் வைக்கிறீங்கன்றது. இப்போ ரஜினி சார் ஒரு படம் தான் நடிச்சிருப்பார் ஆக்சுவலாக, வந்து எனக்கு மாணிக்கம்னு ஒரு பேர், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஒன் ஆஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே ரிட்டன் இன் திஸ் 10-20 இயர்ஸில் ஒரு ஒரு கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பேசிக்கலாகவே ரஜினி சார் பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப கிக்கிட்டாக பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்ச உடனே ஒரு நார்மலான ஒரு ஆட்டோக்காரராக வந்தவர் ஒரு இடத்துல கதையினுடைய ஒரு சாதாரண முதல் பகுதியில் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லும்போது நம்ம வீரியமாகறோம். ஓகே, ஓ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா. ஸோ கதையினுடைய மெயினான பகுதிக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணல, அது வந்து ஒரு கேரக்டர், அனதர் கேரக்டர் தட் இஸ் ஹைடிங் இன்சைட் ஹிம் ஆக்சுவலி. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படி ஹெல்ப் பண்ணிச்சு. ஃப்ளாஷ்பேக் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல், வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஆக்சுவலி. எல்லாருமே பொதுவாக இந்த பிசாசு ராதாரவின்னு சொல்லுவானுங்க. இப்போ அதே மாதிரி படத்துலையும் பிசாசு நடிச்சுட்டு படம் பெறும் பிசாசு அவார்டு வாங்குற இந்த பிசாசுக்கு அவார்டான்னு கேட்பாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூஆர் யூ ஸ்க்ரீன் திஸ் மூவி அண்ட் ஒரு பப்ளிக் ஃபோரமாக வந்து எல்லாரும் வந்து பார்த்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டீம் பிசாசுக்கு பிஹைண்ட்வுட்ஸின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Chennai Builders presents Behindwoods Film Festival, co-sponsored by BFF.